എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. എതിരായ സപ്തത്തിലെ നാലാവത് ശ്ലോകം. യസ്യ സാരസ്വതം ശ്രോതഃ വകുളാമോദവാസിതം ശ്രുതീനാം വിശ്രമായാലം ഷടാരിം തമുപാസ്മഹേ. യസ്യ സാരസ്വതം ശ്രോതഃ വകുലാമോദവാസിതം ശ്രുതീനാം വിശ്രമായാലം ഷടാരിം തമുപാസ്മഹേ. ഇന്ന ശ്ലോകത്തിനാണ് സ്വാമി ദേശികൻ നമ്മാഴ്വാറെ സേവിക്കുന്നത്. ഇന്ന ശ്ലോകത്തിനുടിയ പദഉറൈ യസ്യ യാതൊരു നമ്മാഴ്വാരുടെ വകുളാമോദവാസിതം വകുളപുഷ്പത്തിൻ വാസനയാലേ വാസിതം വാസനയുള്ളതും സാരസ്വതം ശ്രോത സരസ്വതിയൻ സംബന്ധമാണതുമാണ് ശ്രോത പ്രവാഹം ആണത്. இந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய அந்த பிரவாகமானது ஸ்ருதீனாம் விசிரமாய அலம், வேதங்களுக்கு இழைப்பாறுகிற வேதங்கள் இழைப்பாறுவதற்கு அலம் சமர்த்தமாகிறதோ, தம் சட்டாரிம் உபாஸ்மகே, அந்த நம்மாழ்வாரை உபாஸ்மகே உபாசிக்கிறோம் சேவிக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பத உரை. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை சேவிக்கிறார்ன்றதை பார்த்தோம். முதல் ரெண்டு மூணு ஸ்லோகத்தினால வந்தேன்னு ஒருமையில் நமஸ்கரிக்கிறேன்னு சாதித்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால தன்னோட தன் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து கொண்டு குழாம் குழாமாக தம் ஷடாரியம் உபாஸ்மகேன்னு உபாசிக்கிறோம் அப்படின்னு உற்சாகத்தோடு சாதிக்கிறார். அதுக்கு காரணம் எல்லா ஜீவர்களையும் ஒன்று திரட்டி வேதத்துக்கு அபார்த்தங்கள் சொன்னதை எல்லாத்தையும் போக்கி நல்வழிப்படுத்தினபடியினால் தன்னோடு சேர்ந்து எல்லாரும் இந்த நம்மாழ்வாரை சேவிக்கணுன்றபடியினால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் ஸ்லோகத்தில் உபாஸ்மகேன்னு சாதித்தார். வேதங்கள் நமக்கு வழிகாட்டியாகவே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அல்பஜ்ஞர்கள் தப்பு தப்பாக அதுக்கு அர்த்தங்கள் பண்ணிவிடுறா, குதிருஷ்டிகள். ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்குது, பிபேத்தி அல்பசுருதாத் வேதகா மாம் ஏஷகா பிரதரிஷ்யத்தின். இவன் அல்பஜ்ஞன், தப்பாக புரிந்து கொண்டு வேத நெறிய அலங்கோலப்படுத்துகிறானேன்னு வேதமே அஞ்சுமா அவளை பார்த்து. அப்படி இருக்கிற சமயத்தில் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்து இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் போதனை பண்ணுறதான். ஒரு இடத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஸ்ரீமத் சாரத்தில் பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக உமிழுமாப்போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதாம்சத்தை சாரதமாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் அப்படின்னு சுவாமி தேசிகனே ஆழ்வாருடைய சீசுக்திகளை பற்றி வசத்தியாக பேசுகிறார். விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தம், அதில் பூர்வோத் பண்ணேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிஷ குருத்தே எத் சமீகிதம் அச்சுதா அப்படின்னு இந்த ஆழ்வார்கள்லாம் வேதங்களுடைய அர்த்தங்களை ஒரு பர்சன்டேஜ் கூட மாறாமல் அப்படியே தெரிவிக்கிறாளாம். இதில் சேனை முதலியாரால் அனுகிரகிக்கப்பட்ட இந்த நம்மாழ்வாரானவர் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்றபடி இந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய வேதார்த்தங்களையெல்லாம்
சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி திராவிட பிரபந்தங்களாலே உபகாரம் பண்ணி தன்னுடைய யோக திசையில் சாட்சாத்கிருத்தராய் கொண்டு நாதமுனிகளுக்கு தத்துவார்த்தங்களையும் பிரபந்தங்களையும் உபதேசித்த மகா உபகாரத்தை பற்றி இதையெல்லாம் வைத்து கொண்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நம்மாழ்வாரை உபாசிக்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறார். நமக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய சரித்திரம் தெரியும். பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருக்குறுகை அப்படின்ற நகரத்தில் கலியுகம் பிறந்து 46வது நாளில் கிபி 9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் கூடிய ஒரு நல்ல நாளில் ஸ்ரீமன் நாராயணன் சேனமுதலியார் இவருடைய அம்சமாக காரியார் உடையநங்கி உடையநங்கை அப்படின்ற பாகவதோத்தம தம்பதிக்கு திருக்குறுங்குடி நம்பி பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தின் பேராக திருக்குமாரராக அவதரித்தவர் தான் நம்மாழ்வார். அவருடைய சரித்திரமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பிறந்து 12 நாள் வரைக்கும் அழலியாம், பால் சாப்பிடலையாம், கண் திறக்காது அப்படியே இருந்தாலாம். அப்படி இருக்கிறப்போ அவளுடைய பெற்றோர் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய பிரான் சன்னதியில் கிடத்தி மாறன் அப்படின்னு திருநாமம் வச்சாலாம். அங்கிருந்தே தவழ்ந்து போய் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் புளிய மரத்தின் அடியில் யோகாசனத்தில் அமர்ந்து தொடர்ந்து 16 ஆண்டுகள் யோகத்திலேயே உண்ணாது உறங்காது எழுந்தொருளியிருந்தார்னு சரித்திரம் தெரிகிறது. இவருக்கு ஏகாந்தமாக விஸ்வக்சேனர் எழுந்தொருளி பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி வச்சதாகவும் மந்திரங்களையும் இரகசியார்த்தங்களையும் உபதேசித்ததாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஷடவாயுவை எதிர்த்தபடினால இவருக்கு ஷடகோபரன்ற திருநாமமும் பிரசித்தமாக இருக்குது. பொலிந்து நின்ற பிரான் மகிழம்பு மாலையை அனுகிரகிக்க அதை சாத்தி கொண்ட போது வகுலாபரணன்னு பெருமாளே அழைச்சாராம். தன் நூல் வாயிலாக பிரமதங்களை சாடினபடினால இவருக்கு பராங்குஷர்னு திருநாமம். திருக்குறுகையில் அவதரித்தபடினால இவருக்கு திருக்குறுகை பிரான் அப்படின்ற பல திருநாமங்களும் உண்டுன்னு பெரியவாள் சாதிக்கிறார். ராமன் அப்படின்ற திருநாமம் லோகத்தில் பல ராமர்கள் இருந்தாலும் எப்படி சீதாராமனையே சொல்லுமோ அதுபோல ஆழ்வார்கள் பதின்மராயினோ ஆழ்வார் அப்படின்னாலே அது சடகோபனம் மட்டும்தான் குறிக்கும் அப்படின்றது பெரியவாருடைய வாக்கு. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற இந்த நம்மாழ்வாரை பெருமாள் நேரில் பார்க்காதபடியினால தன்னுடைய பகவத்கீதையில் பகவானே சாதிக்கிறார், வாசுதேவா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா, எல்லாம் கண்ணனே என்று இருக்கும் மகாத்மா கிடைக்கிறதுக்கே ரொம்ப அரியதானவன் அப்படின்னு பெருமாளே வருந்தினாராம். அதே மாதிரி இந்த ஆழ்வாரம் ஒரு சில நாள் முன்னாடி பிறந்திருந்தால் கண்ணனை நாம் நேரில் பார்த்து அனுபவிச்சிருக்கலாமேன்னு இந்த ஆழ்வாரும் ரொம்ப வருந்தினதா பரமஹம்சேத்தியாதி பரவாக்கோட்டை சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். இந்த ஆழ்வாருடைய சிஷ்யராக துவாபர யுகத்திலேயே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் இருந்தார். வடதேச யாத்திரையில் அயோத்திக்கு தெற்கில் உள்ள எம்பெருமான பார்க்க வந்தபோது ஒரு பேரொளியை பார்த்தாராம். அந்த பேரொளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்போது அந்த பேரொளி நேர குருகூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி அந்த புளிய மரத்தடையில் இருக்கிற ஆழ்வாரிடத்தில் சேர்ந்துதான். அதனால் அப்படியே அந்த ஜோதியின் மூலமாக ஆழ்வாரை சேவிச்சாராம் மதுரகவி ஆழ்வார். அப்போது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து சில கேள்விகள் கேட்குறாராம். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால்
எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அர்த்தம், உயிரற்ற பிரகிருத்தியினால் ஆன உடலில் அணுவான ஜீவாத்மா புகுந்து கொண்டால் எதை அனுபவித்து கொண்டு எங்கு இன்பம் உண்டு என்று எண்ணியிருக்கும் அப்படின்னு இந்த கேள்விக்கு அர்த்தம். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சாதிச்சாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று. அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்களால் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு இன்புற்றேன் வாடினேன் இப்படியெல்லாம் சொல்லிண்டு அங்கேயே தான் இருக்குமா அந்த ஜீவன். இது மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் சாதித்த பதில். இதை கேட்டதுமே நம்மாழ்வாரையே மதுரகவியார் ஆச்சாரியனாக வரித்தாராம். அப்படி வர ஆச்சாரியனாக பிரார்த்திக்கிறப்போ நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு தத்துவஞானத்தை உபதேசித்து தான் இயற்றும் பாசுரங்களை பட்டோலை செய்யும்படி நியமித்தாராம். இதே மதுரகவி ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குறுகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே. இன்னிசை பாடித்திரிவனேன்னு சொன்னார். அதனால் பெருமாளை கூட சேவிக்காமல் ஆச்சாரியனை வந்தனம் பண்ணுறதுன்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை நமக்கு மதுரகவி ஆழ்வார் காண்பித்தார். அதனால தான் சுவாமி தேசிகன் கூட தன்னுடைய வார்த்தையில் சாதிக்கிறப்போ, துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன்னு சாதித்தார். அப்படி மதுரகவி காட்டின வழிதான் நல்ல வழின்னு தெரிகிறது. இப்படி நம்மாழ்வாருடைய சரித்திரம் ரொம்ப அழகான சரித்திரம். இவர் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். பாசுரங்கள் திராவிட பாசுரங்கள்லாம் எழுதும்பொழுது ருக்வேத சாரமாக திருவிருத்தம்ன்ற 100 பாசுரங்களையும், எதிர்வேத சாரமாக திருவாசிரியம்ன்ற 7 பாசுரங்களையும், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதின்ற 87 பாசுரங்களையும், சாமவேத சாரமாக திருவாய்மொழின்னு 1102 பாசுரங்களையும் சாதிச்சிருக்கார். திவ்யதேசங்களில் 36 திருப்பதிகளை இவர் பாடியிருக்கார். பட்டரே திராவிடையும் வேத சம்ஹிதாம்னு நம்மாழ்வாரை சிறப்பாக பேசுகிறார். சுவாமி தேசிகனும் சம்ஹிதா சார்வபௌமி சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் இப்படியெல்லாம் ஷடகோபனை பற்றி நிறையவே சுவாமி தேசிகனும் பாடியிருக்கார். தன்னுடைய பிரபந்த சாரத்திலே சொல்லும்பொழுது சுவாமி தேசிகன், முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையர 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தண்ணில் எழுள் குறுகை வருமாறா இறங்கு நீயே அப்படின்னு நம்மாழ்வாருக்குன்னு தனி பாசுரத்தையே சாதிச்சிருக்கார். அப்படி அப்பேற்பட்ட இந்த நம்மாழ்வார் தம் ஷட்டாரியம் உபாஸ்மகேன்னு ஸ்ருதினாம் விசிரமாயாலம் தம் ஷட்டாரியம் உபாஸ்மகன், இப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் வந்த பிறகு வேதத்துக்கு இருக்கக்கூடிய அபார்த்தங்கள்லாம் போய் சுத்தமான அர்த்தங்கள்லாம் நிலை பெற்றுதான். அதனால் ஸ்ருதியே என்ன பண்ணித்தான், இவருடைய பாசுரங்களில் கொஞ்சம் இழைப்பாரித்தான். அப்பேற்பட்ட தம் ஷட்டாரியம் உபாஸ்மகேன், ஷட்டம்னா ஷட்ட வாயு, இங்கே சட்டம்னு சொன்னது நிறைந்த அறிவு இல்லாமல் அல்பமான சில அறிவை கொண்டு வீண் வாதம் செய்கிறவாள் ஷட்டர்கள்னு சொல்கிறா. சத்ருவாக விளங்குகிறவாள் தான் அப்படின்னு. சத்ருவாக விளங்குகிறவரை, அதாவது யாரெல்லாம் ஷட்டர்களோ வீண் விவாதம் பண்ணுறாளோ வேதங்களுக்கு அபார்த்தங்களை போதிக்கிறாளோ அவர்களையெல்லாம் அறவே ஒடுக்கின அவர்களுக்கு சத்ருவாக விளங்குகின்ற இந்த ஆழ்வாரை உபாசிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ரொம்ப இது அழகான விஷயம். நம்மாழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அழகான ஒற்றுமையெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. எப்படி அப்படின்னா, நம்மாழ்வார் எம்பெருமான் கொடுத்த மாலையை எம்பெருமானோடே எம்பெருமான் ஆழ்வாரோடே எப்பொழுதும் பதே பதே சம்சிலேஷிச்சு இருக்கணுன்றபடினால ஆழ்வார் திருமேனியில் சாத்தின்ற
அந்த வகுல புஷ்பத்தின் கந்தங்கள் அவன் திருமேனியில் சங்கிரமித்தபடி வாசித்தனாக இருக்கிறான்றபடியினால தான் வகுலாமோத வாசித்தம்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாச்சார். இது பாசுரத்திலே தெரிகிறது. வாட்டாற்றான் மலரடிமேல் நருந்துளபம் மெய் நின்று கமழுமேன்னு இல்லையா, அப்படி பகவத் சம்ஸ்லேஷத்தால் ஆழ்வாருடைய திருமேனியில் அவனுடைய திருத்துழாய் மணக்கிறது அப்படின்றபடினால இவருடைய வகுலம் அவனுடைய திருமேனியில் வசிக்கிறது. பரஸ்பரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சம்ஸ்லேஷிச்சுக்கிறார். பரஸ்பரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாளாம். அந்த அளவுக்கு எம்பெருமான் திருமேனியானது வகுலாமோத வாசித்தமாக இருக்குதுன்னு சுவாமி சாதிக்கிறார். இது ஆழ்வாருக்குள்ள படிகள்லாம் சுவாமி தேசிகனுக்கும் இருக்குது அப்படின்னு மும்மணிக்கோவை முதலான பிரபந்தங்களில் காணப்படுறதா வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கா பெரியவாள்லாம். அது எப்படின்னா, வைகளும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய் கலவாதே மெய் கலந்தான் என்று இந்த பாசுரத்தை சொல்லும்பொழுது வெண்ணெய திருடிந்த கையும் அமுது செய்த வாயுமாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் போல சுவாமி தேசிகனுக்கு ஆழ்வாரோடு கலந்த வாசனையோட சேவை சாதிக்க அதை அருளி செய்தபடி எம்பெருமான் என்ன பண்ணனா, இதி எதிராஜ மகானச பரிமள பரிவாக வாசித்தாம் பிபத அப்படின்னு லட்சணையாக சொல்கிறா போல இந்த இடத்துலையும் பார்த்தால் அப்படி சொன்னதாக எடுத்துக்கிற பெரியவாள்லாம். இது எங்கேன்னு தெரிகிறது என்னால், சாஸ்திரத்திலேன்னு தெரிகிறது. ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புன இதமேக்கம் சுனுஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படின்னு சொன்ன வியாசர் சாதிச்சா போல, நாராயணனே பரதேவம் அப்படின்னு சொன்னா போல இங்கேயும் ஆழ்வார் மூலமாக நம்முடைய சித்தாந்தத்தை அதீவ பிரமாணத்தமமாக சாதிக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் பரம்பரையில் இருக்கக்கூடிய நாலாவது ஆழ்வார் ஆச்சாரியனாக நம்மாழ்வாரை சுவாமி தேசிகன் சேவிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. தாசன்.